வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெய்லியில் நான் க்ரீப் 30 இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ராப்ஸ், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் க்ராப்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து எஸ்டர்டே வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் க்ராப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேமிலிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வந்து இந்த வீடியோலேயும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ராப்போட கிளாஸிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் க்ராப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேமிலிஸ், ஃபேமிலிஸ் வைஸ் மட்டும் க்ராப்ஸ் எப்படி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். பட் கிளாஸிஃபிகேஷனில் நிறையா டைப் இருக்குது, நிறைய இதை பேஸ் பண்ணி நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் க்ராப்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் ஒன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், ஓகே, ஜென்ரலாக க்ராப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, க்ராப் இஸ் அன் ஆர்கானிசம் க்ரோன் அண்ட் ஆர் ஹார்வெஸ்டட் ஃபார் அப்டெய்னிங் ஈல்ட். ஓகேவா? ஸோ மகசூலுக்காக நம்ம வந்து க்ரோ பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் வந்து க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? க்ராப் இஸ் அன் ஆர்கானிசம் க்ரோன் அண்ட் ஆர் ஹார்வெஸ்டட் ஃபார் அப்டெய்னிங் ஈல்ட். ஓகேவா? ஓகே, அக்ரோனமிக்கலாக க்ராப்பை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, க்ராப் இஸ் அ பிளான்ட் கல்டிவேட்டட் ஃபார் த எக்கனாமிக் பர்பஸ். ஓகேவா? அதோட எக்கனாமிக் பர்பஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அதை வச்சு தான் வந்து, அதை வச்சு விளைவிக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் க்ராப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கிளாஸிஃபிகேஷன் டைப்ஸ் க்ராப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, க்ராப்ஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்டோஜெனி அதாவது அதோட லைஃப் சைக்கிளை பேஸ் பண்ணி க்ராப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் வந்து எக்கனாமிக் யூஸ், அதோட எக்கனாமிக் யூசேஜை பொறுத்து அண்ட் சயின்டிஃபிக்காக அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் த சீசன்ஸ், எந்தெந்த சீசனில் எந்தெந்த க்ராப்ஸ் வந்து மேஜராக விளையுது, எந்தெந்த சீசன்ஸ் எந்தெந்த க்ராப்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் த கிளைமேட் ஆல்சோ. ஓகேவா? ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த லைஃப் சைக்கிள், எக்கனாமிக் யூஸ், சயின்டிஃபிக் அண்ட் சீசன்ஸ், கிளைமேட், இதெல்லாம் பொறுத்து க்ராப்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணப்படுது. ஓகேவா? ஓகே, ஸோ வந்து பேஸ்ட் ஆன் ஆன்டோஜெனி, லைஃப் சைக்கிளை பொறுத்து க்ராப்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனுவல் க்ராப், பைனியல் க்ராப் அண்ட் பெரினியல் க்ராப் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ வந்து க்ராப் லேண்ட்ஸ் தட் கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள் வித்தின் அ சீசன் ஆர் இயர் அப்படின்னா, தட்ஸ் அன் ஆனிவல் க்ராப். ஓகேவா? ஸோ வந்து ஒரு க்ராப் வந்து உருவெடுத்து அதோட க்ரோத் ஸ்டேஜ், அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அண்ட் ஈல்டு, ஸோ இதெல்லாமே வந்து முடியறதுக்கு ஒரு 1 இயர் அது எடுத்துக்குது. அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண ஒரு 1 இயர் எடுத்துக்குது அப்படின்னா, அது வந்து ஆனிவல் க்ராப் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ப்ரொடியூஸ் சீட் அண்ட் டை வித்தின் அ இயர். ஓகேவா? ஓகே, ஸோ க்ராப் லேண்ட்ஸ் அட் கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள் வித்தின் அ சீசன் ஆர் இயர், ப்ரொடியூஸ் சீட் அண்ட் டை வித்தின் அ இயர், ஆனிவல் க்ராப், எக்ஸாம்பிள் வீட், ரைஸ், மஸ்டர்ட், எக்ஸெட்ரா. ஓகேவா? ஓகே, ஸோ வீட், ரைஸ், மஸ்டர்ட் இதெல்லாம் வந்து ஆனுவல் க்ராப்க்குள்ளே சேருது. ஓகேவா? அண்ட் பைனியல் க்ராப் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கோ. ஓகேவா? தொடர்ச்சியாக 2 வருஷம். ஓகேவா? 2 கன்சிக்யூட்டிவ் சீசன்ஸ் ஆர் இயர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயரில் அதோட வெஜிடேட்டிவ் க்ரோத் வந்து டெவலப் ஆகும், அண்ட் செகண்ட் இயரில் அதோட ரீப்ரொடக்டிவ் க்ரோத் வந்து டெவலப் ஆகுது. ஓகேவா? ஸோ ப்ரொடியூஸ் அ ஃப்ளார் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் த க்ரோன் அண்ட் ஆஃப்டர் ப்ரொடியூசிங் த சீட் த பிளான் டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, எக்ஸாம்பிள் பைனியல் க்ராப்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் பீட், பீட்ரூட் இதெல்லாம். ஓகே, அண்ட் தேர்ட் க்வெஷ்சன், தேர்ட் ஒன் பெரினியல் க்ராப்ஸ். ஓகே, ஸோ பெரினியல் க்ராப்ஸ் அப்படின்னா மோர் தென் 2 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இட் லிவ் ஃபார் 3 ஆர் மோர் இயர்ஸ் அப்படின்னா வந்து அது வந்து பெரினியல் க்ராப் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனில் வருது. அண்ட் அது வந்து சீட் பீரிங்காக இருக்கலாம், நான் சீட் பீரிங்காகவும் இருக்கலாம். ஓகேவா? சீட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நாப்பியர் ஃபோடர் கிராஸ், கோகோனட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பெரினியல் க்ராப்ஸ் கீழே வருது. ஓகேவா? ஸோ ஆன்டோஜெனி லைஃப் சைக்கிளை பொறுத்து ஆனுவல் க்ராப்பாக, பைனியல் க்ராப்பாக, பெரினியல் க்ராப்பாக அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் பேஸ்ட் வந்து எக்கனாமிக் யூசேஜை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அக்ரானமிக்காக ஒரு பிளான்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்ஸ், பல்சஸ், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ் அப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட் ஒன் சீரியல்ஸ். சீரியல்ஸ்னால் என்னென்ன மாதிரியான க்ராப்ஸு, எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிலாம் பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் சீரியல்ஸ் காடஸ், ஓகேவா, கிவர் ஆஃப் கிரெயின்ஸ் பை ரோமன்ஸ். ஓகே, ஸோ சீரியல்ஸ் அப்படிங்கிறது சீரியஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்டது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, காடஸ்னு சொல்கிறாங்க. ரோமன்ஸ் வந்து காடஸை வந்து எப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, கிவர் ஆஃப் கிரெயின்ஸ். ஓகேவா? கிரெயின் அள்ளி தரவங்க தான் வந்து காடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, அதுக்கேற்ற வேர்டு தான் வந்து சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரெயின்ஸ் கொடுக்கக்கூடிய க்ராப், ஓகேவா, அதெல்லாம் தான் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஓகே,
ஸோ கல்டிவேட்டட் கிராஸ் க்ரோன் ஃபார் தியர் எடிபிள் ஸ்டார்ச்சி கிரெயின்ஸ் ஓகேவா. ஸோ வந்து எடிபிள் சாப்பிடக்கூடிய ஸ்டார்ச்சி கிரெயின்ஸ் அதை கொடுக்கக்கூடிய பிளான்ட் தான் வந்து சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஓகே அண்ட் தேர்ட் ஒன் அதில் லார்ஜர் கிரெயின்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ சீரியல்ஸ் அப்படின்னா அது வந்து ரிச் இன் ஸ்டார்ச் கண்டென்ட் அண்ட் இட் கிவ்ஸ் த கிரெயின்ஸ் அண்ட் அதில் வந்து லார்ஜர் கிரெயின்ஸ் இருக்கிறதெல்லாம் ஸ்டேபிள் ஃபுட்டாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் வீட் மெய்ஸ் பார்லி ஓட்ஸ் ஓகேவா. ரைஸ் வீட் மெய்ஸ் பார்லி ஓட்ஸ் இதெல்லாமே வந்து லார்ஜர் கிரெயின்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு எடிபிள் ஸ்டேபிள் ஃபுட்டாக நமக்கு வந்து இருக்குது இல்லையா. ஓகே ஸோ வந்து சீரியல்ஸ் அப்படி பார்த்தோம்னா 60-70% அதில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸலண்ட் எனர்ஜி ரிச் ஃபுட்டாக வந்து அது இருக்குது நமக்கு. அண்ட் வந்து ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து சீரியல்ஸில் இருந்தால் வந்து ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ வந்து 5% ஆஃப் ஸ்டார்ச்சி ஸ்டேபிள் ஃபுட் கம்ஸ் ஃப்ரம் த ரூட் கிராப்ஸ், ரெஸ்ட் இஸ் ஃப்ரம் சீரியல்ஸ் ஓகேவா. ஸோ ஸ்டேபிள் ஃபுட் ஸ்டார்ச்சி ஸ்டேபிள் ஃபுட் ஓகேவா, அது வந்து ஒரு 5% வந்து ரூட் க்ராப்ஸ்லேருந்து கசவா பொட்டேட்டோ யாம்ஸ் அதிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பட் ரிமைனிங் எல்லாமே 95% கிட்ட ஸ்டேபிள் ஃபுட் ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைந்த ஸ்டேபிள் ஃபுட்ஸ் எதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சீரியல்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஓகே அண்ட் சீரியல்ஸ் வந்து ரிச் இன் ஸ்டார்ச் கண்டென்ட் மட்டும் இல்லை, சோர்ஸ் ஆஃப் த ஃபேட் சாலிபிள் விட்டமின் இ ஓகேவா. சோர்ஸ் ஆஃப் த ஃபேட் சாலிபிள் விட்டமின் இ, விட்டமின் இ என்னது எசென்ஷியல் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஆக்ட் ஆகுது ஓகே. அண்ட் 20-30% ஆஃப் டெய்லி ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் மினரல் சச் அஸ் செலினியம் காப்பர் ஜிங்க் கால்சியம் ஓகே. ஸோ வந்து நம்மளோட 20-30% ஆஃப் த டெய்லி ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ஓகேவா. 20-30% நமக்கு தேவைப்படக்கூடிய மினரல் ஓகேவா, டெய்லி தேவைப்படக்கூடிய மினரலில் 20-30% சீரியல்ஸ் வந்து மீட் அவுட் பண்ணுது நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ சீரியல்ஸ் அப்படிங்கிறது எடிபிள் ஸ்டார்ச்சி கிரெயின்ஸ் கொடுக்கக்கூடியது, ரிச் இன் ஸ்டார்ச் கண்டென்ட் அண்ட் மோரோவர் இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஃபேட் சாலிபிள் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் ஓகேவா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரைஸ் வீட் மெய்ஸ் ஓட் பார்லி இதெல்லாம் சொல்கிறோம். அண்ட் இது வந்து சீரியல்ஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டெரிவ் பண்ணப்பட்டது. காடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மீனிங் காடஸ் கிவர் ஆஃப் கிரெயின்ஸ் அப்படின்னு ரோமன்ஸ் வந்து அதை டிஃபைன் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ வந்து இதில் வந்து எக்ஸலண்ட் எனர்ஜி ரிச் ஃபுட் பிகாஸ் இட் கண்டெயின் 60-70% ஆஃப் ஸ்டார்ச் ஓகேவா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் கிரெயின்டு சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லட்ஸ் என்னது ஸ்மால் கிரெயின் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சிறுதானிய வகைகள் இல்லையா. ஓகே ஸ்டேபிள் ஃபுட் இன் ட்ரையர் ரீஜியன் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஓகேவா. ஸோ மில்லட்ஸ் வந்து ட்ரையர் ரீஜியன்ஸ் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரிஸில் தான் மோஸ்ட்லி ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மில்லட்ஸ் வந்து லெஸ் ஏரியாவில் தான் க்ரோன் பண்ணப்படுது, கல்டிவேட் பண்ணப்படுது. அண்ட் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் கம்பேரிங் டு தி சீரியல்ஸ். அண்ட் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ராஜஸ்தானில் பியூர் மில்லட் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது ஓகேவா. இந்தியாவில் ராஜஸ்தானில் பியூர் மில்லட் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது ஓகேவா. ஸோ மில்லட்ஸ் ஓகே மில்லட்ஸ் மில்லட்ஸ் வந்து மேஜர் மில்லட்ஸ் மைனர் மில்லட்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையில் பிரியுது ஓகேவா. ஸோ ஓகே மில்லட்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் கிரெயின் சீரியல்ஸ், ட்ரையர் ரீஜியன்ஸில் தான் மோஸ்ட்லி க்ரோ பண்ணப்படுது. அண்ட் இந்தியாவில் பியூர் மில்லட் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது, பர்டிகுலராக ராஜஸ்தான் ஸ்டேட்டில் ஓகேவா. ஓகே ஸோ இந்த மில்லட்ஸ் வந்து மேஜர் மில்லட்ஸ் அண்ட் மைனர் மில்லட்ஸ்னு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. ஸோ மேஜர் மில்லட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சொர்க்கம், பியூர் மில்லட், ஃபிங்கர் மில்லட் ஓகேவா. ஸோ சொர்க்கம் ஆர் சோளம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் ஜோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சயின்டிஃபிக் நேம் வந்து சொர்க்கம் பை கலர் ஓகேவா. பியூர் மில்லட் ஆர் பாஜ்ரா ஆர் கம்பு ஓகேவா. சயின்டிஃபிக் நேம் வந்து என்னது பென்னிசிட்டம் கிளாக்கம் ஓகே, பென்னிசிட்டம் கிளாக்கம். அண்ட் ஃபிங்கர் மில்லட் ஆர் ராகி அப்படின்னா எலியூசின் கொரக்கானா ஓகேவா. ஓகே ஸோ வந்து மேஜர் மில்லட்னா மூணு தான், சோளம் கம்பு ராகி ஓகேவா. சோளம்க்கு என்ன வேறு சில பேர்கள் தான் வந்து சொர்க்கம் ஆர் ஜோவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட சயின்டிஃபிக் நேம் சொர்க்கம் பை கலர். கம்புக்கு வந்து வேறு சில பேர்கள் வந்து பியூர் மில்லட் ஆர் பாஜ்ரா அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா பென்னிசிட்டம் கிளாக்கம். இது ராகினா ஃபிங்கர் மில்லட் ஓகேவா. ஓகே ஓகே ராகினா ஃபிங்கர் மில்லட் ரஃபி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ கம்பு கஃபே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேவா, கஃபே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ கம்புனா பியூர் மில்லட் அண்ட் ராகி அப்படின்னா ஃபிங்கர் மில்லட் ஓகேவா. ஓகே
ஸோ வந்து மைனர் மில்லட்ஸ் அப்படின்னா தினை சாமை வரகு பனிவரகு குதிரைவாளி இதாச்சு ஓகேவா. ஸோ தினை அனதர் நேம் வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து சிட்டாரியா இட்டாலிக்கா. அண்டு சாமை அப்படின்னா லிட்டில் மில்லட் ஓகேவா. சாமைனா லிட்டில் மில்லட் பானிக்கம் மில்லேரியே. பனிவரகு அப்படின்னா காமன் மில்லட் பானிக்கம் மிலேஷியம் ஓகேவா. ஓகே குதிரைவாளி அப்படின்னா பார்னியார்ட் மில்லட் எக்கினோக்ளோவா கொலானா வார் ஃப்ரூமன்டேஷே ஓகேவா. அண்ட் கோடோ மில்லட் வரகு ஓகேவா. வரகுக்கு இன்னொரு பேர் என்ன கோடோ மில்லட் பாஸ்பாலம் ஸ்க்ராபிகுலேட்டம் ஓகேவா. ஓகே ஸோ வந்து தினைனா ஃபாக்ஸ்டெயில் மில்லட் சிட்டாரியா இட்டாலிக்கா. சாமைனா லிட்டில் மில்லட் பானிக்கம் மிலேரியே. பனிவரகு காமன் மில்லட் பானிக்கம் மிலேஷியா. அதுக்கப்புறம் வரகு அப்படின்னா கோடோ மில்லட் ஓகேவா. கோடோ மில்லட் அது வந்து என்னது பாஸ்பாலம் ஸ்க்ரோபிகுலேட்டம். அண்டு வந்து குதிரைவாளினா பார்னியார்ட் மில்லட். குதிரைவாளி என்னது பார்னியார்ட் மில்லட் எக்கினோக்ளோவா கொல்லானா வார் ஃப்ரூமன்டேஷி ஓகேவா. ஓகே ஸோ வந்து மில்லட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸ்மால் கிரெயின் சீரியல்ஸ் அண்ட் மேஜர் மில்லட்ஸ் என்னென்னா மைனர் மில்லட்ஸில் என்ன மைனர் மில்லட்ஸ் என்னென்னா அண்ட் இந்தியாவில் ராஜஸ்தானில் பியூர் மில்லட் ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது ஓகே. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்சஸ். பல்சஸ் பற்றி பார்ப்போம். சீரியல்ஸ் எப்படி ரிச் இன் ஸ்டார்ச் கண்டென்ட்டோ பல்சஸ் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஓகேவா. பல்சஸ் என்னது ரிச் இன் ப்ரோட்டீன் கண்டென்ட். அண்டு க்ராப்பிங் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இன் க்ராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஓகே ஸோ வந்து பார்ட் கண்டெய்னிங் கிரெயின் இஸ் த எக்கனாமிக் போர்ஷன் ஓகேவா. ஸோ பல்சஸில் எக்கனாமிக் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பாடு தான் ஓகேவா. ஸோ அதோட பார்ட் கண்டெய்னிங் கிரெயின் சில இதில் பாடும் நம்ம சேர்த்து எடிபிளாக இருக்கும். சில இதில் அந்த பாட்குள்ளே இருக்க அந்த கிரெயின் மட்டும் எடிபிளாக இருக்கும். ஸோ பார்ட் கண்டெய்னிங் கிரெயின் இஸ் த எக்கனாமிக் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு க்ரீன் பாட்ஸ் யூஸ்ட் ஆஸ் அ வெஜிடபிள் ஓகேவா. க்ரீன் பாட்ஸ் அந்த பார்ட்ஸ் வந்து வெஜிடபிளாக வந்து யூஸ் ஆகுது. அண்ட் வேஸ்டஸ் ஆர் ஸ்டாக்ஸ் இஸ் கார் ஹேலம் ஆர் ஸ்டோவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ பல்சஸில் பல்சஸை பொறுத்த வரைக்கும் அதோட வேஸ்டஸ் ஆர் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஹேலம் ஆர் ஸ்டோவர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹேலம் வந்து க்ரீன் மென்யூராகவும் ஹை கேட்டில் ஃபீல்டாக ஹை வேல்யூ கேட்டில் ஃபீல்டாகவும் யூஸ் ஆகுது ஓகேவா. ஸோ பல்சஸ் அப்படின்னா ரிச் இன் ப்ரோட்டீன் கண்டென்ட். பல்சஸ்னாவே லெகுமினேஷிய ஃபேமிலியில் வருமா. ஸோ ரிச் இன் ப்ரோட்டீன் கண்டென்ட். அண்ட் அது வந்து அது எக்கனாமிக் போர்ஷன் அப்படின்னா அதோட பாடு தான். அது வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறாங்க அந்த க்ரீன் பார்ட்ஸை. ஸோ அதோட ஸ்டாக் அதெல்லாமே வந்து ஹாலம் ஆர் ஸ்டோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே கேட்டில் ஃபீட்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஓகே ஸோ வந்து பல்சஸ் என்னென்னா அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு ரீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் கிராம் கஜானஸ் கஜான் ஓகேவா. ரெட் கிராம் கஜானஸ் கஜான். பிளாக் கிராம் விக்னா முங்கோ. க்ரீன் கிராம் விக்னா ரேடியேட்டா. கௌபி விக்னா அங்கிகுலேட்டா ஓகேவா. ஸோ ரெட் கிராம்னா கஜானஸ் கஜான். பிளாக் கிராம்னா விக்னா முங்கோ ஓகேவா. க்ரீன் கிராம்னா விக்னா ரேடியேட்டா ஓகேவா. பிளாக் கிராம்னா விக்னா முங்கோ. க்ரீன் கிராம்னா விக்னா ரேடியேட்டா ஓகேவா. கௌபி அப்படின்னா விக்னா அங்கிகுலேட்டா. பெங்கால் கிராம் அப்படின்னா சைசர் எரைட்டினம் ஓகேவா. பெங்கால் கிராம்னா என்ன சைசர் எரைட்டினம். அண்ட் ஹார்ஸ் கிராம் அப்படின்னா மேக்ரோட்டிலோமா யூனிஃப்ளோரம் ஓகேவா. ஹார்ஸ் கிராம்னா என்ன மேக்ரோட்டிலோமா யூனிஃப்ளோரம். லென்டில் அப்படின்னா லென்ஸ் எஸ்குலென்தஸ். சோயாபீன் அப்படிங்கிறது கிளைசின் மேக்ஸ். சோயாபீன் என்ன கிளைசின் மேக்ஸ். பீஸ் ஒரு கார்டன் பீ பைசம் சட்டைவம் ஓகேவா. பீஸ் ஒரு கார்டன் பீ பைசம் சட்டைவம். கார்டன் பீன் அப்படின்னா லேப் லேப் பர்பியூரஸ் ஓகேவா. லேப் லேப் அண்ட் லேத்திரஸ் ஒரு கேசரி அப்படிங்கிறது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வட்டப்பருப்பு அப்படின்னு தமிழில் இருந்துச்சு. ஸோ லேத்திரஸ் ஒரு கேசரி லேத்திரஸ் சட்டைவஸ் ஓகேவா. ஓகே ஸோ இதெல்லாம் தான் பல்சஸ் கீழே வருது. அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா. ஓகே ஸோ சீரியல்ஸ் மில்லட்ஸ் பல்சஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயில் சீட் பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் எதோட கிளாஸிஃபிகேஷனும் நம்ம பார்த்துட்ருக்கோம் பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக் யூஸ் ஆர் அக்ரோனமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது கீழே இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேவா. ஸோ ஆயில் சீட் ஆயில் சீட் அப்படின்னா வந்து ரிச் இன் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கல்டிவேட்டட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் ஓகேவா. ஸோ ஆயில் சீட்ஸ் வந்து ஆயில் வெஜிடபிள் ஆயில் கிடைக்கிறதுக்காக கல்டிவேட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ரிச் இன் ஃபேட்டி ஆசிட். சீரியல்ஸ்னால் ரிச் இன் ஸ்டார்ச். பல்சஸ் ரிச் இன் ப்ரோட்டீன். அண்ட் ஆயில் சீட் ரிச் இன் ஃபேட்டி ஆசிட் ஓகேவா. ஸோ இந்த ஆயில்ஸ் வந்து எடிபிள் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகலாம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகுது. அண்ட் மெடிசினல் பர்பஸ்க்காகவும் நம்ம ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஓகே ஆயில் சீட் அண்ட் ஆயில் சீட் க்ராப் ஓகேவா. ஓகே ஸோ ஆயில் சீட்ல என்னென்ன க்ராப்ஸ்லாம் இருக்குது அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்த்தலாம் ஓகேவா. ஸோ கிரவுண்ட் நட் ஆர் பீனட் அராச்சிஸ் ஹைப்போஜி ஓகேவா. கிரவுண்ட் நட் ஆர் பீனட் அராச்சிஸ் ஹைப்போஜி. செசாம் ஒரு ஜிஞ்சலி செசாமம்
இண்டிகம் ஓகேவா செசாம் ஆர்ஜிஞ்சலி செசாமம் இண்டிகம் சன்ஃப்ளவர் அப்படின்னா ஹீலியந்தஸ் ஆனஸ் ஓகேவா சன்ஃப்ளவர் ஹீலியந்தஸ் ஆனஸ் கேஸ்டர் ரிசினஸ் கம்யூனிஸ் கேஸ்டர் ரிசினஸ் கம்யூனிஸ் லின்சிட் ஆர் ஃப்ளாக்ஸ் லினம் யூசிட்டாட்டிசிமம் ஓகேவா யூசிட்டாட்டிசிமம் ஓகே லினம் யூசிட்டாட்டிசிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லின்சிட் ஆர் ஃப்ளாக்ஸ் ஓகேவா ஓகே நைகர் அப்படின்னா கிசோட்டியா அபிசீனியா ஓகேவா நைகர் அப்படின்னா கிசோட்டியா அபிசீனியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த நைகர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சன்ஃப்ளவர் அந்த சீட் மாதிரியே தான் இருக்கும் நீளமாக கொஞ்சம் லீனாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ நைகர் எதுவும் ஆயில் இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி பார்ப்போம் கிசோட்டியா அபிசீனியா அண்ட் லின்சீட் ஆர் ஃப்ளாக்ஸ் லீனம் யூஸ்டாட்டிசிமம் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் சாஃப்ளார் கார்த்தமஸ் டிங்டோரியஸ் ஓகேவா சாஃப்ளார் கார்த்தமஸ் டிங்டோரியஸ் ரேப் சீட் அண்ட் மஸ்டர்ட் அதாவது ப்ரௌன் ஆர் இந்தியன் மஸ்டர்ட் பிரேசிகா ஜுன்சியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்தியன் மஸ்டர்ட் பிரேசிகா ஜுன்சியா அண்ட் சார்சன் அப்படிங்கிறது ஒரு பிரேசிகா ஸ்பீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஓகே ஸோ இதெல்லாம் ஆயில் சீட் கீழே வருது ஓகேவா ஸோ கிரவுண்ட்நட் ஸோ இதில் சில இது மட்டும் சும்மா ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ கிரவுண்ட்நட் அப்படிங்கிறது வந்து பாட் தான் வந்து எக்கனாமிக் போர்ஷனாக இருக்குது ஸோ கிரவுண்ட்நட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயில் வந்து எடிபிள் ஆயில் குக்கிங் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இது கிரவுண்ட்நட்டில் ஹேலம்னால் நம்ம என்ன பார்த்தோம் வேஸ்டஸ் ஆர் அந்த ஸ்டாக்ஸ் அதெல்லாம் வந்து ஹேலம் அப்படின்னு பார்த்தோமோ ஸோ வந்து ஆயில் சீடை பொறுத்த வரைக்கும் ஆயில் கேக்கும் சரி இந்த ஹேலம் ஆர் ஹேலம் இதுவும் சரி கேட்டில் ஃபீடாகவும் மென்யூராகவும் யூஸ் ஆகுது ஓகேவா ஸோ கேட்டில் ஃபீட் அண்ட் ஆல்சோ மென்யூர் இந்த ஹேலம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஆயில் கேக்கும் என்ன ஆகுது கேட்டில் ஃபீட் அண்டு ஹாஸ் மென்யூர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ஆயில் கேக் என்ன ஹாஸ் த மென்யூர் வேல்யூ ஓகே அண்டு இதில் இந்த கிரவுண்ட்நட்டோட ஷெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூயல் வேல்யூக்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் யூஸ்ட் ஃபார் த சாயில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சாயில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சாயிலை வந்து இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு இன்புட் நம்ம போடுறது தான் ஓகேவா சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி ஓகேவா ஸோ வந்து ஆர்கானிக் மெட்டீரியலையோ இல்லை அல்லது நம்ம டிசைரபிள்காக இன்ஆர்கானிக் மெட்டீரியலோ போட்டு சாயிலோட ஹெல்த் ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் வந்து ப்ராசஸ் தான் வந்து சாயில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து கிரவுண்ட்நட்டோட ஷெல் வந்து சாயில் அமெண்ட்மெண்ட்டுக்காகவும் ஃபியூயல் வேலிக்காகவும் யூஸ் ஆகுது ஓகேவா ஓகே ஸோ இது வந்து பர்டிகுலராக வனஸ்பதி ப்ரொடக்ஷனுக்கும் சோப் மேக்கிங்க்கும் கிரவுண்ட்நட் ஆயில் வந்து யூஸ் ஆகுது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு செசாம் செசாம் பொறுத்த வரைக்கும் குக்கிங் ஆயில் தான் இதோட ஆயிலும் குக்கிங் ஆயில் அண்ட் சீட்ஸ் இந்த பாட் ஓகேவா செசாமில் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் ஓகேவா அது வந்து எக்கனாமிக் பார்ட்ஸாக விளங்குது அண்ட் இதுவும் இதோட கேக்கும் வந்து கேட்டில் ஃபீடாக யூஸ் ஆகுது அண்ட் இதோட கேப்சூல் ஆர் ஸ்டாக் வந்து பர்னிங் பர்பஸ்க்காக கம்போஸ்டிக்காகவும் யூஸ் ஆகுது ஓகேவா ஸோ அந்த நெக்ஸ்ட் கேஸ்டர் கேஸ்டரும் அப்படி தான் சீட் கர்னல் ஆஃப் த கேஸ்டர் ஓகேவா அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்னல் அது வந்து கண்டெயின்ஸ் ஆயில் ஸோ இது வந்து நாட் அன் எடிபிள் ஆயில் மெடிசினல் அண்டு இண்டஸ்ட்ரியல் ஆயிலுக்கு தான் வந்து இது ஹைலி யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கேஸ்டர் மெடிசினல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆயில் அண்ட் இது வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது ஓகேவா ஸோ மிஷின்ஸ் இயந்திரங்கள் வந்து அந்த உராயுலியா அந்த ரப்பிங் அதை வந்து தடுத்து ஒரு ஸ்மூத் ஃப்ளோயிங்காக இந்த லூப்ரிகண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக இந்த கேஸ்டர் ஆயில் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணப்படுது ஓகேவா அண்ட் இதோட கேக்கும் ஒரு குட் ஆர்கானிக் மென்யூர் அண்ட் இதோட ஷெல் அண்ட் ஸ்டாக் ஃபியூவல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ வந்து கிரவுண்ட்நட் அதுக்கப்புறம் இந்த கேஸ்டர் இது ரெண்டுமே வந்து ஃபியூயல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அதோடய ஷெல்லு அதுக்கப்புறம் செசாமும் வந்து கிட்டத்தட்ட பர்னிங் பர்பஸ்க்கு அண்ட் ஆல்சோ கம்போஸ்டிங்க்கு யூஸ் ஆகுது ஸோ இது ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மஸ்டர்ட் அப்படிங்கிறது எடிபிள் ஆயில் அண்டு இதோட சீட்ஸ் தான் எக்கனாமிக் போர்ஷன் இந்த ஆயில் கேக் வந்து கேட்டில் ஃபீடாக யூஸ் ஆகுது ஓகே நெக்ஸ்ட்டு சாஃப்ளவர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இதுவும் குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுறோம் சன்ஃப்ளவர் அண்ட் சாஃப்ளவர் ரெண்டுமே ஸோ இது கண்டென்ட் மோர் அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கண்டென்ட்ஸ் மோர் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஓகேவா ஸோ இது வந்து மோஸ்ட் வல்னரபிள் டு ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது லெஸ் ஸ்டேபிள் தான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் அதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸோ படிச்சிருங்க ஓகேவா ஓகே
and used for the heart patients, okay. And idoda cake vandu cattle feed avo and also organic material and decorticated manure avo use agudhu appdin solranga, okay va. So okay, and niger seed is an economic portion and used in soap making, paint, varnish and light lubricant, okay. So niger abdingara portha varaikku adoda seed da vandu economic portion. So இது வந்து மெயினாக எதுக்கு, இது வந்து இண்டஸ்ட்ரியல் க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நைகர் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சீடு தான் வந்து எக்கனாமிக் போர்ஷன். அண்ட் இது எது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னா, சோப் மேக்கிங், பெயிண்ட், வார்னிஷ் அண்ட் லைட் லூப்ரிகண்ட்டாக யூஸ் ஆகுது, ஓகேவா. சோப் மேக்கிங், பெயிண்ட், வார்னிஷ் அண்ட் லைட் லூப்ரிகண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ நைகர் அதை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு லின்சீட். லின்சீட் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சீட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷஸ், ஓகேவா. ஸோ நைகரும் சரி லின்சீடும் சரி மோஸ்ட்லி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெயிண்ட் அண்ட் வார்னிஷஸ், ஓகேவா. ஓகே, ஸோ ஆயில் சீடு. ஸோ இது ஆயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து குக்கிங் ஒரு எடிபிளுக்கு தான் வந்து இருக்குது. அண்டு கேஸ்டர் அது மட்டும், கேஸ்டர், நைகர், அதுக்கப்புறம் லின்சீடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அண்டு கேஸ்டர் வந்து போத் மெடிசினல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் மஸ்டர்ட், கிரவுண்ட்நட், செசாம் இதெல்லாம் வந்து குக்கிங் ஆயில், அண்ட் சன்ஃப்ளவர் அண்ட் சாஃப்ளவர் இதெல்லாம் வந்து குக்கிங் ஆயிலாக யூஸ் பண்ணப்படுது. அண்ட் மோரோவர் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த எல்லா ஆயில் கேக்குமே வந்து ஸோ குட் ஆர்கானிக் மெட்டீரியலாகவும் கேட்டல் ஃபீடாகவும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி அதோட ஸ்டாக்கும் அப்படி தான். ஸோ ஒரு ஃபியூயல் பர்பஸ்க்காகவோ இல்லை வந்து மென்யூராகவோ கேட்டல் ஃபீடுக்காகவோ யூஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ ஸ்டாக் வந்து கேட்டல் ஃபீட் ஆர் வந்து ஃபியூயல் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆயில் சீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டென்ட், ஓகேவா. அண்டு கேஸ்டரில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் த லூப்ரிகேஷன் பர்பஸ், ஓகேவா. ஸோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக எந்த ஆயில் சீட் க்ராப்பாக எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து என்ன சொல்லணும், கேஸ்டர் ஆயில் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம், ஓகே. ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த அக்ரோனமிக் ஒரு எக்கனாமிக் யூஸ் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சீரியல்ஸ், பல்சஸ், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் இது இல்லாமல் சுகர் க்ராப்ஸ், ஃபைபர் க்ராப்ஸ் இதெல்லாமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இன்னும் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் த கிளைமேட் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன், பேஸ்ட் ஆன் த சீசன்ஸ் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க க்ராப்ஸை, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லேட்டர் வீடியோஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த லைஃப் சைக்கிள், ஆனுவல் க்ராப், பைனியல் க்ராப், பெரினியல் க்ராப் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஆனுவல் க்ராப், பைனியல் க்ராப், பெரினியல் க்ராப்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக் யூஸில் சீரியல்ஸ்னால் என்னென்ன ரிச் இன் ஸ்டார்ச் கண்டென்ட் அண்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ, மில்லட்ஸ்னால் பியர் மில்லட் வந்து ஸ்டேபிள் ஃபுட் இன் ராஜஸ்தான், மேஜர் மில்லட்ஸ்னால் என்னென்ன, மைனர் மில்லட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் பல்சஸ் என்னென்ன, அதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ரிச் இன் ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் வந்து ஆயில் சீட் க்ராப்னால் ரிச் இன் ஃபேட்டி ஆசிட். ஸோ அது வந்து என்னென்ன க்ராப்ஸ் வந்து அண்டர் த கேட்டகரி வருது அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ரிமைனிங் இதில் ரிமைனிங் இன்னும் சுகர் க்ராப்ஸ், ஃபைபர் க்ராப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துடலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு ஜிஎஸ் பார்ட், ஓகேவா. ஸோ இன்னித்த க்வெஷ்சன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா, ஓகேவா. டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. அண்ட் செகண்ட் க்வெஷ்சன், லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ், டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ். அண்ட் தேர்ட் க்வெஷ்சன், த ரிவர் கங்கா ஒரிஜினேட்ஸ் ஆஸ் டேஷ் ஃப்ரம் த கங்கோத்ரி கிளாஷியர், ஓகேவா. த ரிவர் கங்கா ஆரிஜினேட்ஸ் ஆஸ் டேஷ் ஃப்ரம் த கங்கோத்ரி கிளாசியர் இன் டேஷ் ஸ்டேட், ஓகேவா. ஸோ வந்து எந்த பேரில் கங்கோத்ரி கிளாஷியர்லேருந்து கங்கா வந்து ஆரிஜினேட் ஆகுது, அதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கும் அது என்ன, அண்ட் அது வந்து எங்கேருந்து எந்த ஸ்டேட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கோம், ஓகே. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கு உண்டான க்வெஷ்சன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க, ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் ஃபார் டெய்லி லர்ன் அக்ரி 29, ஓகேவா. ஸோ விச் ட்ரைப் பிலாங் டு த ப்ரீ ஆரியன் பீரியட் அண்ட் பீன் த கிரேட்டஸ்ட் ஃபைட்டர் ஃப்ரம் த பிரிட்டிஷ் அப்படின்னா சாந்தல்ஸ், ஓகேவா. ஸோ சாந்தல்ஸ் அவங்க தான் வந்து ப்ரீ ஆரியன் பீரியடில் இருந்திருப்பாங்க அண்ட் கிரேட் ஃபைட்டர்ஸாக இருந்திருப்பாங்க ஃப்ரம் த டைம் ஆஃப் பிரிட்டிஷில். ஸோ சாந்தல் ரிபல்யன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஓகே. ஸோ அவங்க அந்த ட்ரைப் தான், ஓகேவா. ஸோ வந்து
இன்னும் ஒரு ரெண்டு கொஷின் கேட்டிருந்துருப்போம் இல்லையா. ஸோ செகண்ட் கொஷின், அங்கமிஸ் அங்கமிஸ் ட்ரைப் வந்து எந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் நேம் வந்து சிக்ரனி, ஓகேவா. ஸோ அங்கமிஸ் ட்ரைப் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் நேம் வந்து சிக்ரனி. அண்ட் தேர்ட் கொஷின், மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரைப் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டிருப்போம். ஸோ ஆன்சர் வந்து சென்டினலிஸ் ட்ரைப், ஓகேவா. ஸோ அது வந்து நான் ஸோ இந்த ரெண்டு கொஷினும் நான் டிக்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அங்கமிஸ், அங்கமிஸ் அப்படிங்கிற ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் நேம் வந்து சிக்ரனி அப்படிங்கிறது. அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரைப், ஓகேவா, மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரைப் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டனா சென்டினலிஸ். இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. அண்டு வந்து ப்ரீ ஆரியன் பீரியடில் இருந்த ட்ரைப் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அண்ட் கிரேட் ஃபைபர்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ் டைம் அப்படின்னு கேட்டாலும் சாந்தல்ஸ், ஓகேவா, சாந்தல் ட்ரைப், ஓகே. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ க்ராப்ஸ், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த க்ராப்ஸ், பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் க்ராப்பை பேஸ்ட் ஆன் கிளைமேட் அண்ட் பேஸ்ட் ஆன் சீசன்ஸ், அதெல்லாம் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டெய்லியில் நகரி இல்லை சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.